புரியல சார், மறுபடியும் சொல்லுங்க. 40,000 ரூபாய் சம்பளம் போட்டேன் சார் இப்போ எங்க ஊர்ல. வெரி குட். இப்போ வாலெட்ல 40,000 வந்துருச்சு. இப்போ என்னோட அக்கௌண்ட்க்கு எப்படி மாத்தணும்? பணம் காணல. இப்போ மக்கள் எல்லாம் வெயிட்டிங்ல இருக்கறாங்க. ஓகே 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 ஓகே. இப்போ எனக்கு பணம் தேவைப்படுது சார். என் அக்கௌண்ட்க்கு எப்படி நான் மாத்தணும் அத கொஞ்சம் சொல்லுங்க சார். பணம் இல்ல சார் கையில, மக்கள் வெயிட் பண்றாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ அந்த உங்களுக்கு அந்த பேங்க் மாதிரி போட்டுக்கிற ஒரு படம் காமிச்சான்ல, பேங்க் மாதிரி போட்டுக்கிற படமா? சரி சொல்லுங்க. ரைட் சைடுல பாருங்க, ரெண்டாவது லைன்ல லாஸ்ட்ல பேங்க் மாதிரி வேலட் ரீடும் எழுதிருக்கும். சரிங்க சார். அதை டச் பண்ணா உங்க பேங்க் அக்கவுண்ட் நம்பர் காட்டும். அக்கவுண்ட் நம்பரா? ஆமா. அந்த அக்கவுண்ட் நம்பர் டச் பண்ணீங்கன்னா பணம் எவ்வளவு அனுப்பணும்னு கேக்கும். 40,000 அனுப்பிக்கிங்க, உங்க அக்கவுண்ட்க்கு அனுப்பிக்கிங்க. அனுப்பிக்கலாமா? அனுப்பிக்கலாம். சரி சரி ஓகே சார், ரொம்ப நல்லது. இங்க மக்கள் வெயிட்டிங்ல இருக்காங்க, நான் அப்புறம் பேசுறேன் சார். ரைட், நீங்க அனுப்பி அனுப்பி. மிகுந்த பிரயோஜனம் சார். எங்க ஊர்ல நான் சொன்னா 3,000 மக்கள் இருக்காங்க. மிகுந்த ஒரு, இப்படி நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். ஓகே, சூப்பர் சூப்பர், நல்லா பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிக்கலாம் சார். நான் ரொம்ப, நான் உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்லணும் தெரியல சார். ரொம்ப நன்றி சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு இன்னும் நிறைய ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது இருக்குது. கவனமா பணத்தை கையாளும் போது மட்டும். இப்போ எனக்கு இப்போ இப்போ வந்து வாலெட்ல இருந்து என் அக்கௌண்ட்டுக்கு மாத்தணும், ஏன்னா கையில பைசா இல்லை. அதை ஒண்ணு மட்டும் கத்துக்கிட்டேன். இப்ப செஞ்சு பாருங்க, அப்படி இல்லைன்னா திரும்ப எனக்கு கூப்பிடுங்க, நானே உங்களுக்கு. இந்த வீடியோவில் பேசுறது வந்து வெறும் பேச்சுக்காக மட்டும் இல்லை, பயிற்சி கொடுத்து அவங்கள உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அதனால் ரீட்டெய்லர்ஸை வந்து சம்பாதிக்க வைக்கணும், பாதுகாப்பான முறையில் சம்பாதிக்க வைக்கணுங்கிறதும் நம்ம நோக்கம். அதனால் இந்த சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி நம்மளால் பயனடைகிற ரீட்டெய்லர்கள் நேரடியாக களத்திலிருந்து நமக்கு ஃபோன் செய்கிறாங்க. அது மாதிரி வந்து அந்த மாதிரி காட்சி தான் இப்போ நீங்கள் கேட்ட காணொலியும். அவருக்கும் நம்ம பயிற்சி கொடுக்குறோம். 1,000 பேருக்கு மேலே நமக்கு பயிற்சி பெற்று இப்போ அவங்க எல்லாமே பணம் எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதனால் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு தினந்தோறும் வீடியோ பாருங்கள், எங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நஷ்டம் இல்லாத ஒரு அருமையான பிஸ்னஸ். இந்த நண்பர் கரெக்டாக ஒர்க் பண்ணுவாராங்கிறது கொஞ்சம் சந்தேகமாக தான் எங்களுக்கு இருந்தது. ஆனால் அவருடைய ஆர்வத்தை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனோட ட்ரைனிங், அதனோட பயிற்சி தான் இப்போது இன்றைக்கு 3வது நாள் தான். இவர் 8th ஸ்டாண்டர்டே படிச்சிருந்தாலும் 3வது நாளே இந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணுறாருங்கிறத நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன் நான். இந்த மாதிரி ஆட்களை இன்னும் 5வகுப்பு படித்த ஒருத்தருக்கும் ட்ரைனிங் கொடுத்து இந்த மாதிரி உருவாக்கி காட்டணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசை. பட் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பணத்தை கையாள தெரியணும். இதில் மெயின் பிஸ்னஸாக தான். 1,000 ரூபாயும் 2,000 ரூபாயும் சேர்த்தா 3,000ங்கிறது தெளிவாக தெரியணும். பணம் எண்ணும்போது எவ்வளோ வருதுங்கிறது தெரியணும். 1,000 ரூபாய்க்கு எத்தனை சைபர் அப்படிங்கிறதாவது தெரியணும். இந்த அளவுக்கு தெரிஞ்சால் நம்மளால் உருவாக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு சான்று. அதனால் அவர் வந்து இப்போ இன்றைக்கி களத்தில் பணம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. எடுத்துக்கிட்டு இருக்கிற இடத்துலருந்தே நேரடியாக நமக்கு கால் பண்ணுறாரு. இன்றைக்கி 3வது நாள் சண்டே வந்தார், மண்டே நேற்று ஒர்க் பண்ணார், இன்றைக்கி 3வது நாள் இன்றைக்கி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக 40,000 ரூபா பண்ணிட்டார். அதனால் வந்து ஒரு பெரிய விஷயம். இவரோட கலை ஆய்வு, அதாவது இவர் களத்தில் ஒர்க் பண்ணுறது, இவர் இன்னும் ஒரு 10 நாள் வரைக்கும் நம்மளோட தொடர்பில் இருப்பார். அது வரைக்கும் இதை ஒளிபரப்பவும், இதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட பயிற்சி எப்படி இருக்குதுங்கிறது. அதனால் வந்து பயிற்சி எடுத்துக்க விரும்புகிறவங்க, நீங்கள் நம்ம ஸ்டாஃபுங்களே பார்த்திங்கன்னா 4-5 பேர் இருக்காங்க. நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்திங்கன்னா கூட போதும். நான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீடியோ பார்க்குறதே இல்லை. டெய்லியும் காலையில் 10 மணிக்கு வீடியோ போடுறேன், அதை மிஸ் பண்ணிடுறாங்களோ அல்லது வந்து அவங்க கவனம் இல்லாமல் விட்டுறாங்களான்னு தெரியல. நான் என்ன நடக்குது அப்படின்னா, மறுபடியும் ஃபோன் அடிக்கிறாங்க. அந்த டைமில் நான் ஏன் இப்போது இந்த மாதிரி யாருக்காவது ஒரு முக்கியமான காலில், ரெக்கார்டிங் காலில் இந்த மாதிரி வெயிட்டிங்கில் இருக்கிறப்போ அவங்க வந்து ஃபோன் அடிக்கும்போது அவங்க காலை எடுக்க முடியாமல் போயிடுது. அதை வந்து அவங்க ஃபோனை எடுக்கலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் வரதான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இப்போது 1,000 கஸ்டமர் 2,000 கஸ்டமருக்கு மேலே நம்ம இருக்கும்போது ஒரு நாளைக்கு எத்தனை கால் பேசுகிறோங்கிறது எனக்கு தான் தெரியும். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யும். பட் அதுக்காக நீங்கள் வாட்ஸ்அப்பில் வரலாம். கட்டாயம் என்னுடைய பதில் உங்களுடைய வாட்ஸ்அப்பில், என்னுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து புது கஸ்டமருக்கு வந்து நிறைய சொல்லி கொடுக்குற பயிற்சியை போடும்போது தான் மற்றவங்களுக்கு பயன்பாடாக இருக்கும். நான் பழைய கஸ்டமர், இப்போ நீங்கள் கஸ்டமர் இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஓகே ரைட், ஓகே, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வாங்க, உங்களுக்கு நான் சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். யாராவது என்னுடைய ரீட்டெய்லர் என்கிட்ட ஐடி வாங்கினவங்க இந்த மாதிரி எனக்கு வந்து நீங்கள் பேசுனதோடு சரி சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு யாராவது ஒருத்தர் இருந்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். இது நம்ம பேசுறது மட்டும் என்ன சொல்கிறது, ஏட்டு சுரக்காய் கறிக்குறவுக்கு உதவாதுங்கிற மாதிரி வெறும் பேச்சு எதுக்கு உதவ போகுது? இது பேச்சு இல்லை. ஒவ்வொரு ரீட்டெய்லர்கிட்டையும் நம்ம உண்மையை சொல்கிறோம், அவங்கள பயிற்சி கொடுக்குறோம், ஒர்க் பண்ண வைக்கிறோம், சம்பாதிக்க வைக்கிறோம்.
அதுதான் இந்த எடுத்துக்காட்டு. அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த டைமில் நீங்கள் கால் பண்ணும்போது வெயிட்டிங் போகுது அப்படிங்கிறத பற்றி ஃபீல் பண்ண வேண்டாம், எடுக்கலைங்கிறத பற்றி ஃபீல் பண்ண வேண்டாம். திரும்ப எனக்கு கால் பண்ணுங்கள், திரும்ப வாட்ஸ்அப்பில் வாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் காத்திருக்கேன்.